ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கடிதங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை சொல்லியிருக்கிறாங்க, அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மஸ்ட்டாக நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத நம்ம முதல்ல பார்த்துடுவோம். இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த பாக்ஸில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்ட பிறகு அந்த ஃபோட்டோவுக்கு மேலே உங்களுடைய சைன் வந்து பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் இன் பிளாக் லெட்டர்ஸில் எழுதணும். உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அதேமாரி எழுதுங்க. ஃபாதர்ஸ் நேம் எழுதிருங்க, டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயரு. ஸோ இந்த ஆர்டரில் எழுதணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயது, அந்த இன்டர்வியூ நடைபெறும் தேதி பிரகாரம் கணக்கிட்டு உங்களுடைய வயதை வந்து எழுதணும். டேட் ஆஃப் இன்டர்வியூ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/5/2024 பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த தேதி பிரகாரம் உங்களுடைய வயதை கணக்கிட்டு எழுதுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வித்து பின்கோடு, இல்லை பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் அட்ரஸ்ஸு, கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ஸு, உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், மேலா ஃபீமேலான்றது எழுதுறங்க, திருமண நிலை. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா என்ன கம்யூனிட்டது மென்ஷன் பண்ணிவிடுங்க, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியான்றது மென்ஷன் பண்ணிவிடுங்க. இஃப் எஸ், ப்ளீஸ் மென்ஷன் தி கேட்டகரி. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் 10th ஆன்வேர்ட்ஸ், அட்டாச் அட்டஸ்ட் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், போர்டு யூனிவர்சிட்டி, மேஜர் சப்ஜெக்ட், இயர் ஆஃப் பாசிங்கு, மேக்ஸிமம் மார்க்ஸு, அதில் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் அப்டைன்டு பர்சன்டேஜ். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ப்ரெசன்ட் எம்ப்ளாயர், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருந்தனா ஸோ அது எழுதிடுங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனோட காலத்தை வந்து பூர்த்தி செஞ்சுருங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டேட்டு பிளேஸ் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேமும் எழுதிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃபு அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ அனைத்து ஆவணங்களையும் ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இரண்டு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. என்னென்ன போஸ்டிங்கன்றதை நம்ம பார்க்கலாம். வேகன்சிஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஃபீல்டு அசிஸ்டன்ட் கள உதவியாளர் 4 கட்டிடங்கள், டேட்டா என்ட்ரி பர்சன் 1 கட்டிடம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 27/5/2024. வாக்கன் இன்டர்வியூ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா
30/5/2024 @11 AM. ஸோ இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு போய்தற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி ஃபீல்டு அசிஸ்டன்ட், அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி பர்சன். விண்ணப்பிக்க வேண்டிய இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு தான் விண்ணப்பிக்க போகிறீங்க, அல்லது போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் நியூட்ரிஷன், காட்டுப்பாக்கம், 603203 செங்கல்பட்டு மாவட்டம், இந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும். என்னைக்குள்ள விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 27/5/2024 விண்ணப்பிக்கணும். வாக்கண்ணி இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 30/5/2024 @11 AM. நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட், நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 4, சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 15,000 ரூபாய் தராங்க. இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10+2 இன்டர்மீடியட் இன் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆர் அனிமல் ஹஸ்பண்டரி, கால்நடை பராமரிப்பு ஆர் ஹார்டிகல்ச்சர் ஆர் பயோசயின்ஸ். ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி பர்சன், ஒரு போஸ்ட்டு பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் தராங்க. ஸோ அதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி அண்டர் கிராஜுவேட் டிகிரி, பிஏ இருக்கலாம், பிஎஸ்சி இருக்கலாம், பிகாம், எனி சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம், பிஏ பிஎஸ்சி பிகாம், ரைட்டுங்களா? எனி அண்டர் கிராஜுவேட் டிகிரி, பிஏ பிஎஸ்சி பிகாம் இன் எனி சப்ஜெக்ட். ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சிருந்தனாக்கா முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்தாக மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து தராங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் வசிக்கும் எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம். ஸோ இந்த மாவட்டத்தில் வசிக்கும் எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஏரியா, இதெல்லாம் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஏரியா ஆஃப் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்டு கண்டிஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபீல்டு அசிஸ்டன்ட், மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ், ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 18 வயது. ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்யூர்லி டெம்பரரி போஸ்ட் இது. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்றைக்கு இன்டர்வியூ நடைபெறும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30/2024 @11 AM, ஆஃபீஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் நியூட்ரிஷன் நியர் பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன், காட்டாங்குளத்தூர் போஸ்ட்டு, காட்டுப்பாக்கம், 603203 செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்கிறது. ஸோ இன்டர்வியூ பொறுத்தவரை உங்களுக்கு சொந்த சாலை தான் போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 9:30 AM. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்கள்.